Hi, this is Santoshi Shrika from Plush Boutique and Beauty Lounge. Ask me a question. Instagram la or option irukku. Ask me a question. Generally, நம்ம இந்த இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் ஆஸ்க் மீ அ க்வெஸ்டின் போடும் போது நம்ம டைப் பண்ணி அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஸோ அது நம்ம ஒரு நாள் தான் இருக்கும், சில பேர் தான் பார்க்க முடியும். அதுக்காக தான் நாங்கள் ஒரு புது முயற்சியாக உங்களுடைய க்வெஸ்டன்ஸ்க்கு நான் ஒரு வீடியோவாக ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ தட் இந்த வீடியோவை பார்க்குற பல பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ எப்படி எங்கிட்ட க்வெஸ்டின் கேட்கலாம்னு நினைக்கிறீங்களா? எங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் சந்தோஷி ப்ளஷ் அப்படின்ற ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணுங்கள். எங்களுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் ப்ளஷ் பொட்டிக் அண்ட் பியூட்டி லான்ச் இல்லை ப்ளஷ் பிரைடல் ஸ்டுடியோன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா எங்களுடைய பேஜ் வரும், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதில் நீங்கள் உங்களோட க்வெஸ்டின்ஸை நாங்கள் ஆஸ்க் மீ அ க்வெஸ்டின்ற ஒரு நாள் ஒரு ஆப்ஷன் கேட்கும் போது நீங்கள் அதில் உங்களுடைய க்வெஸ்டின்ஸை ட்ராப் பண்ணலாம், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஆஸ்க் மீ அ க்வெஸ்டின். ஸோ எங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் சந்தோஷி ப்ளஷ்ன்ற ப்ரொஃபைலில் நாங்கள் ஒரு க்வெஸ்டின் கேட்டிருந்தோம், ஆஸ்க் மீ அ க்வெஸ்டின் அப்படின்னு. ஸோ அதில் நிறைய க்வெஸ்டின்ஸ் எங்களுக்கு வந்திருக்கு, பட் நான் அதில் பெஸ்ட் க்வெஸ்டின்ஸ் ரீட் பண்ணுறேன். ஸோ தட் இந்த க்வெஸ்டினுடைய ஆன்சர்ஸ் எல்லாருக்குமே காமனாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால, சரிங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் ரொம்ப காமனாக எல்லோரும் கேட்குற கேள்வி, திவ்யா கோவிந்தன் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலேருந்து எங்களை கேட்டிருக்காங்க, பெஸ்ட் காஜல் இன் த மார்க்கெட். ஸோ நமக்கு நிறைய மார்க்கெட்டில் வந்து டெய்லி நியூ பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன பெஸ்ட் காஜல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லி யூஸ்க்கு வந்து காஜல் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, ஒரு பெஸ்ட் காஜல் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னுடைய பர்சனல் ஃபேவரட் வந்து வெரி எக்கனாமி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சேம்பர். ஸோ சேம்பர் காஜல் வந்து இதில் வந்து நிறைய ரேஞ்சஸ் இருக்குது, ஆனால் இதுதான் இருக்கிறதுலே பேசிக் ரேஞ்ச். திஸ் இஸ் கால் ஸ்டே ஆன் காஜல். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரைட்ஸ்க்கே யூஸ் பண்ணுவேன், பிகாஸ் ஐ ரியலி லவ் இட். பிகாஸ் ஒரு வாட்டி நான் ட்ரா பண்ணால் போதும், அது வந்து எக்ஸ்ட்ரா டார்க் பிளாக் இருக்கும், ஸ்மஜ் ஆகாது. கிளைண்ட் வந்து திடீர்னு ஹாப்பி டியர்ஸில் அழுதாக கூட அந்த டியர்ஸ் வந்து கருப்பாக வராது. ஸோ ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இந்த பென்சில். இது வந்து ஒரு ரோல் ஆன் பென்சில். ஸோ இதோடைய ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு 295 to 300 தான். ஸோ காலையில் போட்டால் நைட்டு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுற வரைக்கும், கிளென்ஸ் பண்ணுற வரைக்குமே இந்த காஜல் வந்து போகாது. ஸோ திஸ் இஸ் அ வெரி எக்கனாமி ரேஞ்ச், ரொம்ப எல்லாருக்குமே யூஸ் ஆகிற ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி காஜல். ஸோ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபேவரெட். இதை தவிர்த்து என்னெல்லாம் நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம வந்து லைனர் போடும்போது இப்போ ட்ரெண்டில் என்ன இருக்குன்னா, ஆங்கிள் போடுறது தான் இப்போ நம்ம வந்து ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஆங்கிள் போடுறதுக்கு வி நீட் அ ஜெல் லைனர். ஸோ அப்படி பார்க்கும்போது எக்கனாமி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரெட் இஸ் பிஎஸ்சியோடைய ஜெல் லைனர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி வேருக்கு வந்து எனக்கு கொஞ்சம் வேறு ஏதாவது கலர்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபோரெவர் 52 அப்படின்ற பிராண்டில் லாங் வேர் ஜெல் ஐலைனர் அண்ட் டாட்டூ அப்படின்னு இருக்கும். இதோடைய ஷேட் ஆக்சுவலாக பிளாக்லேயும் அவைலபிளாக இருக்குது, பட் என்னுடைய ஃபேவரட் வந்து ப்ரௌன். ஸோ வந்து நம்ம ப்ரௌன் லைனர் எழுதலாம், ஃபேராக இருந்தீங்கன்னா ப்ரௌன் லைனர் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் ப்ரௌன் லைனரும் நம்ம வந்து ஆங்கிள் போட்டு எழுதலாம், ஒரு காலேஜ் கோயிங் கேர்ள் இல்லை ஜஸ்ட் ஒரு டெய்லி வேருக்கு லைனர் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை ஃபேவரட் டூ. ஸோ அதனால் இது சொல்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரீமியம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, இங்க்லாட்டோடைய ஜெல் லைனர் சூப்பர். அண்ட் லக்ஸரி ரேஞ்சுன்னு பார்க்கும்போது நம்மளுடைய மேக்கோடைய பாட் காஜல் அண்ட் பாபி ப்ரௌனோடைய பாட் காஜல் ஆர் ரியலி நைஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்டன், நிகிதா. ஹாய் நிகிதா, ஹவு டு ரெடியூஸ் ஃபேஷியல் ஹேர் வித்தவுட் லேசர் ட்ரீட்மெண்ட்? எஸ், இது ஒரு நல்ல க்வெஸ்டன், பிகாஸ் லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து ஹேர் ரிமூவல் ப்ராசஸில் வந்து இப்போ எல்லாருமே ரொம்ப ட்ரை பண்ணுற ஒரு ப்ராசஸ். அதை தவிர்த்து நான் எப்படி ஹேர் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெர்மனெண்ட்டாக நம்ம ரிமூவ் பண்ணுறது கஷ்டம், லேசரில் தான் இப்போ அது பாசிபிளாக இருக்குது. பட் ஆனால் இப்போ டெம்ப்ரவரியாக இல்லாட்டி நம்ம ரெகுலராக எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, லேசர் ட்ரீட்மெண்ட்டை விட நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேஷியல் ஹேர் ரிமூவர் ரேசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரேசர்ஸ் பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வில் டெஃபினெட்லி நாட் ரெக்கமெண்ட், பிகாஸ் நம்மளுடைய ஹேரில் எப்போ வந்து ஒரு கத்தியோ இல்லை ஒரு சிசரோ ஒரு பிளேடோ படுதோ, அது என்ன ஆகுனா டபுள் த த்ரிபிள் த டைம்ஸ் திக்கராக அது வளர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த ஒரு ஹேர், ஐப்ரோஸாக இருக்கட்டும், அப்பர் லிப்பாக இருக்கட்டும், இல்லை சின் கிட்ட ஹேராக இருக்கட்டும், நீங்கள் இதை தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபேஷியல் ரேசர்ஸ் ட்ரை பண்ணாதீங்க. அதை தவிர்த்து நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வேக்சிங் கூட என்ன கேட்டிங்கன்னா ஐ வில் டெஃபினெட்லி சே நோ.
த்ரெட்டிங் பண்ணுங்க, பிகாஸ் த்ரெட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை வருஷம் பண்ணாலுமே, லைக் ஈவன் இஃப் யூ டூ ஃபார் 20 இயர்ஸ், உங்களுடைய ஹேர் க்ரோத் வந்து திக் ஆகாது. ஆனால் வேக்ஸிங் இல்லை ரேசர் இல்லை வந்து வேற ஏதாவது க்ரீம், ஹேர் ரிமூவல் க்ரீம் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹேர் திக்காக வளர்றதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. என்னுடைய பிரைட்ஸ் கூட நிறைய பேர் வருவாங்க, என்கிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி, மேம் எனக்கு ஃபேஷியல் ஹேர் இருக்கு என்ன பண்ணணும். ஐ வில் டெஃபினெட்லி சே த்ரெட்டிங் பண்ணிக்கோங்க. என்னையும் மீறி சில சமயம் வேற ஏதாவது சலூன்லயோ இல்லை வேற எங்கேயாவது போய் வந்து அவங்க வேக்ஸிங் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க அந்த பியூட்டிஷியன், அங்கே பண்ணுற பியூட்டிஷியனுக்கும் மற்றவங்களுக்கும் அதுக்கான ரிசல்ட் என்னன்றது அவங்களுக்கு தெரியாமல் சஜஸ்ட் பண்ணிடுவாங்க. அது என்ன ஆகுனா லேட்டர் ஃபியூச்சரில் வந்து அந்த கிளைண்ட் வந்து திருப்பி திருப்பி அதை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகும். ஏன்னா பண்ண பண்ண அதோடைய ஹேர் க்ரோத் வந்து திக் ஆகிட்டே இருக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, ஜஸ்ட் த்ரெட்டிங் ட்ரை பண்ணுங்கள். பட் இன்கேஸ் உங்களுடைய ஃபேஷியல் ஹேர் ரொம்ப திக்காக ரொம்ப நிறையா இருக்குன்னா தென் definitely waxing is the better option. Next is Harini Vel. Hi Harini Vel. In what way can I comb my hair so that I can cover the front part of my head? அதாவது அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, my hair in the front is very shallow. Shallow னா ரொம்ப ஹேர் கம்மியா இருக்கு. So இத நான் எப்படி comb பண்றது? ஏன்னா இது வந்து டைரக்டா விசிபிள் ஆகுது அப்படினு சொல்லி கேட்றாங்க. ஸோ இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் அண்ட் ஈஸி டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல ஹேர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா க்ரிம்பிங் பண்ணுங்க. பிகாஸ் க்ரிம்பர்ஸ் வந்து இப்போ எல்லா மார்க்கெட்ல எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்கு. ஸோ க்ரிம்பர் எடுத்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் விட்டுட்டு டீப் அடியில் இருக்கிற லேயரை வந்து க்ரிம்ப் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் லேயர் பண்ணீங்கன்னா அப்புறம் இது கூட க்ரிம்ப் பண்ணணும்னு தெரியும் இல்லையா. ஸோ அடியில் இருக்கிற ஹேர் மட்டும் க்ரிம்ப் பண்ணிட்டு மேலே லேயர் நம்ம நேச்சுரல் ஹேரை வந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து டென்சிட்டி கிடைக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஃபோர்ஹெட் வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணுற மாதிரி கோம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இஃப் யூ ஹேவ் அ பிக் ஃபோர்ஹெட் தென் இந்த ஹேரை வந்து எய்தர் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் மட்டும் கர்லி ஹேராக இருந்தீங்கன்னா ஃப்ரண்ட் மட்டும் ஸ்மூத்னிங் பண்ணிட்டு பேங் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பேங்னா ஷார்ட்டாக கட் பண்ணிக்கோங்க. இதே நீங்க வந்து ஸ்ட்ரெயிட் ஹேர் இருந்துச்சுன்னா நீங்க ஸ்மூத்னிங் பண்ண வேண்டாம். இல்லைன்னா நீங்க கோம் பண்ணும் போது இப்படி ஹேர் இப்படி ஃப்ரண்ட்ல பண்ணி இப்படி ஹேர் பின் பண்ற மாதிரி நீங்க கோம் பண்ணீங்கன்னா உங்க ஃபோர்ஹெடும் வந்து கவர் ஆகும், உங்களுக்கு ஹேர் கம்மியா இருக்கு அப்படின்ற ப்ராப்ளமும் தெரியாத மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் சஞ்சிதா. ஹாய் சஞ்சிதா. How to choose a concealer? ஏன்னா நம்மளுடைய காமன் ப்ராப்ளம் கன்சீலர் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்சீலராக இருக்கட்டும் ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும் நீங்கள் எது சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் 2-3 ஷேட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபேஷியல் பண்ணியிருப்போம், ஸோ நம்ம ஃபேஸில் வந்து நேச்சுரலாக ப்ரைட்டாக இருப்போம். திடீர்னு நம்ம வெயிலில் போயிட்டு வந்திருப்போம், ஸோ அதனால் கொஞ்சம் டேன் ஆகிருப்போம். ஸோ நார்மலாகவே நமக்கு ஒரு ஸ்கின் டோன் மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி மூணு ஷேட்லேயும், ஒன் டார்க்கர், ஒன் ஸ்கின் டோன் அண்ட் ஒன் ஃபேர், இந்த மாதிரி நீங்கள் மூணு டோன்ஸ் whether it is a foundation or a concealer வெச்சிருந்தீங்கன்னா உங்க ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி, அன்னைக்கு உங்க டோன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கன்சீலர் போடும்போது உங்க கன்சீலர் வந்து சீக்கிரமா கலர் சேஞ்ச் ஆகாது. திடீர்னு என்னமோ ஒரு yellow ஆன மாதிரியோ இல்ல கிரே ஆன மாதிரியோ ஆன ஃபீல் வராது. ஸோ உங்களுக்கு வந்து அன்னைக்கு என்ன டோன்ல நீங்க இருக்கீங்களோ அந்த டோனுக்கு வந்து ப்ராப்பர் அண்ட் பெர்ஃபெக்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்ருதி ரேணு. ஹாய் ஸ்ருதி ரேணு. ஒரு காமன் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஹவு டு யூ கீப் மோட்டிவேட்டட் ஆல்வேஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ மோட்டிவேட் மை செல்ஃப் பை ஒர்க். பிகாஸ் எனக்கு வந்து ஒர்க் தான் வந்து இருக்கிறதே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீவ் பண்ணுற ஒரு பிளேஸ். நான் வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒர்க் பண்ணும்போது என் பிரெயின் வேறு எதுவுமே யோசிக்காது. ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கட்டும், எனக்கு ஹெல்த் இஷ்யூவாக இருக்கட்டும், எனி திங், ஃபினான்ஷியலாவோ இல்லாட்டி ஃபிசிக்கலாவோ என்ன கஷ்டமோ என்ன பிரச்சனையோ இருந்தாலும் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லும் போது எனக்கு தெரியாது, கட் சொல்லும் போதும் எனக்கு தெரியாது. கட் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஷூட்டிங் அப்போ கூட. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் பண்ணுற ஒர்க்லையுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்ட்ரெஸ், என்னை ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீவ் பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒர்க். ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் ஒர்க்கை வந்து ரொம்ப பேஷனேட்டாக ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து ரிலீவ் ஆகிடும். நெக்ஸ்ட் இட்ஸ் மீ மாலதி. ஐ ஹாவ் அ டஸ்கி ஸ்கின் டோன், விச் காம்பேக்ட் அண்ட் ஃபவுண்டேஷன் சூட்ஸ் மீ. இது வந்து நம்ம எல்லாருக்குமே காமனாக இருக்கிற ஒரு டவுட். சி, யாருக்கு இவங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் தான் சூட் ஆகும், இவங்களுக்கு இந்த காம்பேக்ட் தான் சூட் ஆகும்னு ஜென்ரலாக நம்ம யாரையுமே பார்க்காம சொல்ல முடியாது. பிகாஸ் ஒரு ஒரு ஸ்கின் டோன், ஒரு ஒரு ஸ்கின் டெக்ஸ்சர், அவங்க ஃபேஸ் வந்து ஆயிலியா இல்லை ட்ரையா, காம்பினேஷனா, சென்சிட்டிவா, இல்லை அவங்களுடைய ஸ்கின் கிளியராக இருக்கா, இல்லை பிம்பிள் இருக்கா, பிக்மெண்ட் இருக்கா, ஓப்பன் போர்ஸ் இருக்கா, இந்த மாதிரி இத்தனை வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்கின்னை நம்ம நேரில் பார்க்காம ஜென்ரலாக நம்ம காமனாக சொல்றது ரொம்ப கஷ்டம். பட் நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஒரு ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு ப்ரொஃபஷனல் ப்ராடக்ட்ல கரெக்டா நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து பெட்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுடைய ஸ்கின் வந்து டார்க்கா இருக்கு,
ஆனா கிளியரா இருக்கு ஸ்கின்ல வந்து எந்த ஸ்கின் டோன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சில பேருக்கு டார்க் இருக்கும், கண்ணுக்கு கீழே டார்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டார்க் ஷேட்ஸ் எங்கேயும் இல்லாம என் ஸ்கின் ஃபுல்லா ஈக்குவலா ஈவனா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன் அண்ட் காம்பாக்கோ இல்ல கன்சீலரோ வாங்கினாலே போதும். நீங்க போடுற மேக்கப் வந்து ரொம்ப லைட்டா போட்டாலே உங்களுக்கு அது ரொம்ப அழகா இருக்கும். பட் இன்கேஸ் உங்களுடைய ஃபேஸ்ல வந்து நிறைய கலர்ஸ் சேஞ்ச் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா வந்து ரெண்டு மூணு ப்ராடக்ட் வந்து போடுற மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அது நான் உங்களுக்கு ஜென்ரலா சொல்லும் போது உங்களுக்கு தெரியாது. மேபி நீங்க வந்து வாங்குற ப்ராடக்ட் அவங்க கிட்ட நீங்க ஒரு ட்ரையல் பாருங்க, அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்குங்க. Thank you so much for watching this video. If you have a question, ask me a question in my Instagram profile, Santoshi Plush. Thank you. This is Santoshi Shrikar signing off from Plush Boutique and Beauty Lounge.